வேட்பாளர் அருமை சகோதரர் கார்த்தி அவர்களே, தொழில்நுட்ப உதவிகளை செய்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, இந்த புகழஞ்சலி கூட்டத்திலே கலந்து கொண்டு அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களுக்கு தங்களுடைய பாதமலர் காணிக்கைகளை செலுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிற கழக தோழர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தலக்கருத்தர், ஒரு களப்போராளி, இன்னும் சொல்ல போனால் ஒரு கழகக்காரர், இந்த இரண்டு வார்த்தைக்கும் பொருத்தமானவர் அண்ணன் ஜி அன்பழகன். ஏனென்று சொன்னால் அவருக்கு கழகமே கோவில், கோவிலே கழகம். அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான், திமுக கலைஞர் தளபதி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தன்னுடைய பொருளை, உடலை, ஆவியை அர்ப்பணித்தவர்கள் கொடானு கொடி தொண்டர்கள் இந்த இயக்கத்தினுடைய அடித்தளம். ஆனால் உயிரை துச்சமென கருதி அவர் இன்றைக்கு மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவர் வந்து புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை போராளியாக தன்னை அவர் அர்ப்பணித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய நினைவுகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவர் புன்சிரிப்பை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவர் உழைப்பை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்து இந்த கொரோனாவிலே சுற்று இந்த ஒன்றிணைவு திட்டம் ஆரம்பித்த தலைவர் அவர்கள் ஆரம்பித்ததிலிருந்து அவர் இரவு பகல் தூங்கவில்லை. நான் சமீப காலமாக தான் அவருடன் மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, மிக தொலைவில் இருந்து மட்டும்தான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அண்ணன் பழக்கடை ஜெயராமன் அவர்களினுடைய மகன் என்கின்ற ஒரு அடையாளத்தையோடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். மிசாவிலே அவர் தந்தை கைது செய்யப்பட்ட பொழுது, மிசா சிறையிலே தலைவர் தளபதியோடு சென்னை மத்திய சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது பார்வையாளராக வழக்கறிஞர்களோடு சென்று சிறையிலே இருந்தவர்களுக்கு உணவுகளை கொடுத்து உடைகளை கொடுத்து கொண்டிருந்த அவர் பிறகு அவரும் சிறைப்பட்ட ஒரு சூழ்நிலை. மிசாவிலிருந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்க அந்த நபர் அண்ணன் ஜே அன்பழகன் அவர்கள் முதல் முதலாக அவர் பழக்கடை ஜெயராமனின் மகனாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டார். ஆனால் இன்றைக்கு ஜே அன்பழகனின் தந்தை பழக்கடை ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் இன்றைக்கு வாழ்ந்து மறைந்திருக்கிறார். குறுகிய காலம் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய மரண செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ந்து போனது. ஒட்டுமொத்த மீடியாக்களும் நேரலை செய்தது. கலைஞரின் தொண்டனுக்கு இதைவிட வேறு என்ன புகழ், வேறு என்ன புகழ் வேண்டும்? தளபதி அவர்கள் இரவு முழுக்க உறங்கவே இல்லை, அன்பு எப்படியாவது வந்து விடுவார் என்று நினைத்தேனே, அன்பு வரவில்லையே என்றெல்லாம் இரவெல்லாம் அழுதிருக்கிறார், துடித்திருக்கிறார், உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் என்று இளைஞரனுடைய செயலாளர் நான் உதயநிதி அவர்கள் அவருடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறார். ஒரு தொண்டனுக்கு இதைவிட அவர் என்ன பெருமை வேண்டும்? அவர் மகன் ராஜா அன்பழகனுடைய திருமணத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்தி வைத்து விட்டு பேசுவதற்கு முன்னால் நன்றி உரையாற்றுகிறார். என் காதுகளிலே அந்த வார்த்தைகள் இன்னும் ஒழித்து கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞரை மேடையிலே வைத்து கொண்டே சொல்லுகிறார், நான் நீங்கள் இருக்கின்ற பொழுதே உங்கள் நான் இறந்துவிட வேண்டும். என் கண் உங்கள் கண்களிலிருந்து இரண்டு கண்ணீராவது என் உடம்பிலே விழ வேண்டும். எனக்கு நீங்கள் ஒரு இரங்கல் கடிதம் எழுத வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை என்று அண்ணன் ஜே அன்பழகன் திருமண வீடு என்று கூட பார்க்காமல், தன் மகனின் திருமண வீடு என்று கூட பார்க்காமல் அவர் அப்படி அன்றை குறுக்கமாக பேசினார். அவருக்கு பிறகு பேசிய தலைவர் கலைந்த அவர்கள் சொன்னார்கள், ஜே அன்பழகன் இப்படி இங்கே பேசியிருக்க கூடாது, நீ எல்லாம் இல்லாவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று அரற்றுவதைப் போல அன்றைக்கு பேசினார். அவரை கடிந்து கொள்ளக்கூடிய தலைவரை அவர் கடிந்து கொள்வார், அவரை தலைவர் கடிந்து கொள்வார். ஒரு தொண்டனுக்கும் தலைவனுக்கும் இருக்கின்ற ஒரு அந்யோன்யமான உறவை அவர் இருவரினுடைய அவர் இரண்டு பேரும் பேசிக்கொள்வதை நாம் பார்த்தாலே, நான் இரண்டு மூன்று முறை கோபாலபுரத்திலே தலைவர் கலைஞரோடு அவர் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்திருக்கிறேன். நமக்கு அது உரத்த குரலிலே பேசுவார் தலைவர். எல்லோரிடத்திலும் நாம் எப்படி பேசுவோமோ தலைவரை பார்த்தால் சப்த நாடி ஒடுங்கி போவோம் என்று சொல்லுவோம் அல்லவா? ஆனால் தலைவர் கலைஞரிடத்திலேயே குரலை உயர்த்தி அண்ணா இல்லையப்பா அப்படி இல்லையப்பா அப்படி என்று பேசக்கூடிய ஒரு நபராக
வாக்குவாதம் செய்யக்கூடிய அளவிற்கான நபராக, அல்லது தன்னுடைய கருத்தை ஆழமாக தலைவருக்கு இடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒருவராக அவர் இருந்திருக்கிறார். நான் சமீபமாக அவர் இடத்துல ஒரு 2 மாதத்திற்கு முன்னால் ஒரு இணைய தொலைக்காட்சிக்காக ஒரு பேட்டி கேட்டு போயிருந்தேன். அப்பொழுது அவர் என்னிடத்துல அந்த பேட்டி கேட்டிருக்கிற சகோதரர் தொடக்கத்திலேயே சில தவறுகளை செய்தார். உடனே நீ என்ன பேட்டி எடு என்று சொல்லி ஆர்வமாக என்னோடு உட்கார்ந்து உண்டு கிட்டத்தட்ட அந்த ஆண் நேரில் வந்து ஒரு மணி நேரம் வந்தது. ஆனால் 2 மணி நேரம் என்னோடு பசியில 3 மணிக்கு 2.5 மணிக்கு வழக்கமாக அவர் உணவு இருந்தக்கூடிய நேரம், 2:30-3 வீட்டுக்கு போக வேண்டும் என்று அவர் உதவியாளர்கள், அவரோடு இருக்கிற நண்பர்கள், கழகத்தோழர்கள் கையேப்ப செய்கிறார்கள். கார் ஓட்டுநர் 2 முறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறார். ஒரு 2 மணி நேரம் அன்றைக்கு என்று வைத்துக் கொண்டு எப்பொழுதும் இடத்துல பேசுவார், சிரிப்பார். என்ன டிவியில் என்ன இப்படி பேசினா, நியூஸ் 7 எப்படி பிச்சுட்டா, ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஆனால் அன்றைக்கு என்ன நான் இதை எப்படி என்று எடுத்துக்கொள்வது என்றே தெரியவில்லை. ஒரு 2 மணி நேரம் மிஸ்ஸா காலத்தில் தலைவர் கைது செய்யப்பட்ட பொழுது, அவர் விடுதி அவருக்கு தளபதி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது, அதற்கு பிறகு தலைவர் அவர்களுக்கு வந்து நடந்தே அண்ணா சாலையிலே சென்று போராட்டம் நடத்திய காட்சிகள் எல்லாம் கண்முன்னே கொண்டு வந்து விரித்து, தலைவரை பேசுகின்ற பொழுதெல்லாம் புலபலவென்று கண்களிலே அவருக்கு தண்ணீரை ஒரு 5-6 முறைக்கு தன்னுடைய கண் கண்ணாடியை கழட்டி துடைத்து கொண்டு போட்டு கொண்டு பேசிக்கொண்டான். இடத்துல என்னை போன்று வளர்ந்து வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய பர்சனலான ஒரு இழப்பு என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் எப்பொழுதுமே அவர் தட்டி கொடுத்து அவர் இல்லை அவர் பேசுகின்ற அந்த பாங்கு, அவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2ம் கட்ட தலைவர் என்கின்ற அந்த நிலையிலேயே கடந்து நம் ஒரு தொண்டனாக மக்களோடு மக்களாக நம்மை பார்க்கக்கூடிய, அதனால்தான் அவருக்கு தொண்டர்களின் பாதுகாவலர் என்று மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். நான் நேற்று தந்தி தொலைக்காட்சியிலே அவருடைய மரண செய்தி வந்தவுடனே 5 நிமிடம் என்னை நேரலையிலே பேட்டி கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பட்டத்து யானை சரிந்தது என்று நான் சொன்னேன். அவர் அமைச்சராக வேண்டுமானால் ஆகியிருக்காமல் போயிருக்கலாம். அவர் ஒருபொழுதும் ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்ததில்லை. ஆனால் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் இன்றைக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், நீ மந்திரியாகவில்லை ஆனால் நீ மன்னராகவே மறித்து போனாய் என்று எழுதியிருக்கிறார். அதுதான் உண்மை. என்று சொன்னால் ஒரு மன்னர் ஒரு மந்திரிக்கு இருக்கின்ற அந்த பவரை விட, இன்னும் கேட்டால் அந்த அதிகார தோரணையை விட இவருக்கு அதிகமாக இருந்தது. கடைசி வரை அந்த அதிகார தோரணையோடு தான் வாழ்ந்தார். ஆனால் நம்மிடத்துல ஒரு முரட்டுத்தனமான அவர் தோற்றம் இருந்தாலும் கூட அவர் குழந்தையை போன்ற மனமுடையவராக எப்பொழுதுமே நம்மை வந்து பாசத்தோடு அணுகக்கூடிய, நம்முடைய வளர்ச்சியிலே அக்கறை காட்டக்கூடிய அளவிற்கான ஒரு மனிதாபிமானம் மிக்கவராக அவர் தலைவர், தலைவரினுடைய தொண்டர், இன்னும் கேட்டால் இளைஞரணி செயலாளர், தலைவரின் தளபதி என்றே அவரை இன்றைக்கு அழைத்திருக்கிறார் அறிக்கையில். அதை விட ஒரு தொண்டருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை யாருமே கொடுக்க முடியாது. தலைவரின் மகன் ஒரு மாவட்ட கழக செயலாளரை பார்த்து நீங்கள் தலைவரின் தொண்டன் மட்டுமல்ல திமுக தலைவரின் தளபதி என்று அழைக்கின்ற அளவிற்கு அவர் அன்றைக்கு இருந்தார். ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் ரமேஷ்ராஜ் அவர்களுடைய நண்பர் சின்ன அவர்களின் தந்தை, போரூரில் இருக்கிற சின்ன அவர்களுடைய இளைஞர் துணை அமைப்பாளர், அவருடைய தந்தையாரினுடைய படத்திருப்பிழாவுக்கு வருகிறார். அன்றைக்கு எல்லோருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கிறார். என்னோடு டிவி டிபேட்டில் பேசுவதை போல வாக்குவாதம் செய்கிறார். இப்படி பேசு, நீ எதை எதை பற்றியும் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக பேசு, அவன் இவன் வந்தா உற்றாத, அவன் வந்தா உற்றாத, இந்த கேள்வி கேளு, நீ நேற்று பிச்சுட்ட. அன்று ஒரு 500 பேருக்கு மத்தியில் நிற்க என்னை நிற்க வைத்து கொண்டு அந்த விழா ஏற்பாடுகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கார் அவர் குடும்பத்தில். அதற்குள்ளாக என்னிடத்துல ஒரு 20 நிமிடங்கள் என்னிடத்துல பல்வேறு செய்திகளை சொல்லுகிறார். நீ இப்படி கேளு, இப்படி பேசு, இதை சொல்லு, அதை சொல்லு, இதை விட்டுவிடு, தொலைக்காட்சியில் பேசுகிற பொழுது ஒரு சிலரை சொல்ல வேண்டும், ஒரு சிலரை சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் வகுப்பெடுப்பதை போல எனக்கு அன்றைக்கு ஒரு 20 நிமிடம் அரசியல் பாலப்பாடம் நடத்தார். 20 நாட்களுக்கு முன்னால் நான் அவரிடத்தை தொலைபேசியில் பேசினேன். மதுரவாயில் பகுதிக்கு அவர் வந்து போயிருக்கிறார். உடனே நான் பேசினேன், நான் ஊரில் இல்லை, வெளியில் இருந்தேன், என்னால் வர முடியல, நீங்கள் வந்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னானே, நீ வெளியில் போகாத, டிவிக்கு ஸ்டுடியோ கூட போகாதயா, வீட்டிலேரு, வீட்டிலிருந்தே பேசு என்று எனக்கு கட்டளையிட்டு விட்டு அவர் ஒரு தான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர், தான் சர்க்கரை நோயாளி, தனக்கு வந்து எதிர்ப்பு சக்தி மிக குறைவு, நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன் என்று அவரே ஒரு கடைசியாக கொடுத்திருக்கிற ஒரு இணைய தொலைக்காட்சிக்கு சொல்கிறார். அவர் எல்லாம் தெரிந்துதான் தன் உயிரை துச்சமாக நினைத்துத்தான் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் இந்த மாவட்டம் முழுக்க, அவர் தொகுதி முழுக்க மக்களுக்காக உயிரை பணையம் வைத்து அவர் சுற்றி வந்து கொரோனா நிவாரண உதவி கொடுத்தார். அவருக்கு ஒன்றும் தெரியாததல்ல, கொரோனா உயிர்கொள்ளி நோய் என்றும்
அல்லது தான் வந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்தவர் என்றோ அல்லது தான் மற்றும் உடல்நல பாதிப்புகளை கொண்டவர் என்றோ அவருக்கு தெரியும். ஆனால் தலைவரினுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும். தலைவர் கலைஞரை எப்படி அவர் முதலமைச்சரை உட்கார வைத்து அழகு பார்த்தார்களோ அதே போல தளபதி 50 ஆண்டு காலம் தளபதி என்னிடத்துல அடிக்கடி அந்த வார்த்தை சொல்றார், 50 வருஷம் செய்யறார். ஒருத்தர் நாட்டில் அவர் ஈக்குவல் அரசியல் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் இருக்கானா சொல்லு. 50 வருஷம் அரசியல் இருக்காரு, 50 வருஷம் அதிகாரத்தில் இருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் தளபதி மேல எவனாலையும் கை விரல் சுட்டி எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்குறார். அவர் முதலமைச்சர் ஆகணும் ஜெயராஜ், நாம எம்எல்ஏ வரோம், நாம நாளைக்கு பொறுப்பு வரும் அதெல்லாம் இல்ல, அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும், அதுதான் நமக்கு தேவை என்று பேசுவார். அப்படி நினைத்து நான் ஒவ்வொரு நிமிடமும் உருகி போகிறேன். வந்து அவரை இப்ப அவருடைய நினைவுகளை ஒவ்வொரு நிமிடம் அசைபோட்டு வரையறுக்கிறேன். நேற்றிலிருந்து வேற எதுவுமே ஓட மறுக்கிறது. என்ன சொல்வது, எதை விடுவது, எந்த மாலையில எந்த பூ மணக்கிறது என்று கேட்டால் நாம் எதை சொல்லுவோம்? அப்படித்தான் மானம் எனக்கு உயிர் போன்றது, மரணம் எனக்கு விளையாட்டு என்றெல்லாம் தலைவர் கலைஞர் எழுதிய வசனத்துக்கு நிகராக இன்றைக்கு அவர் மரணத்தை விளையாட்டாக எண்ணி நான் எதுவரையினும் மக்கள் பணியிலே கடைசி வரைக்கும் இருந்து இந்தியாவிலே 4286 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்தியா முழுக்க. அந்த 4000 பேரில் இன்றைக்கு மக்களுக்காக உழைத்து தன் மக்கள் பணி கடைசி நிமிடம் வரைக்கும் மக்களுக்காக களத்தில் நின்று இறந்திருக்கிறார். அவர் மூச்சு திணறலோடு மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்னால் தலைவர் கலைஞரின் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தி விட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார். இது பல பேருக்கு தெரியாத செய்தி, இன்றைக்கு தினத்தந்தி பத்திரிகையில டீட்டெயிலாக வந்திருக்கிற சென்னை எடிஷன்ல. ஆனால் தான் மருத்துவமனைக்கு மூச்சு திணறலோடு போகின்ற நேரத்தில் கூட தலைவரோட சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றும், யோ நாளைக்கு வந்து நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன்னு விட்டுறாதீங்க, மிக பிரம்மாண்டமாக பண்ணணும் தலைவரோட நிகழ்ச்சியை, தலைவர் பிறந்தநாள் நிகழ்ச்சி என்று தன்னுடைய சுற்றி இருக்கிற கழகத்தோர்களுக்கெல்லாம் உத்தரவிட்டு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆன பொழுது கூட நாளைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறதா என்று பாருங்கள், அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொல்லுகின்ற கண்டி அவர் நினைவு இருக்கிற வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தளபதியும் தான் நினைத்திருப்பார், தன் குடும்பத்தை கூட நினைத்திருப்பாரா என்பது எனக்கு சந்தேகம்தான். ஏனென்று சொன்னால் அவர் நினைவு மறக்கிற வரை, அவர் நினைவு தப்புகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வாழ்ந்த ஒரு உண்மை தொண்டன், ஒரு கள போராளி இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். இன்றைக்கு அதிமுகவில் இருந்து ஒரு செய்தி தொடர்பாளர், அவர் பேரை கூட நான் உச்சரிக்க விரும்பவில்லை, அதே போன்று நாம் தமிழர் தம்பிகள், பாஜகவினர் அடிமைகள், இந்த நாட்டினுக்கு மிக சாபக்கேடாக அமைந்திருக்கிற ஒரு சில ஈன ஜென்மங்கள் நேற்றைக்கு அவர் மரணத்தை கூட கொச்சைப்படுத்தி அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் காரணம் என்றெல்லாம் நேற்று ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். நான் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று நிறைய நண்பர்கள் எனக்கு இன்றைக்கி சொன்னார்கள். மனிதனாக பிறந்தவர்களுக்கு நாம் பதில் சொல்லலாம். மனித ஜென்மமே அற்ற அவர்கள் மனநோயாளிகளை பார்த்து நான் எப்பொழுதும் சிரிக்கத்தான் தோணும். ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் பகிரங்கமாக புதிய தலைமுறையில் சொன்னேன், நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டோம், திராவிட முன்னேற்ற கழகம் ரோட்டில் போகிற ஒருவனுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற இயக்கம் அல்ல திமுக என்று நான் லைவிலேயே சொன்னேன். அதற்காக அந்த தோழர் எனக்கு மிக கோபமாக என்னை நேரலையில் உரிமையிலெல்லாம் பேசினார். அதை பற்றிலாம் காலையில் நீ எதையா பேசினாங்க அமைதா, திமுக அதிமுக கேட்கிற கேள்விக்கும் நெறியாவது கேட்கிற கேள்விக்கும் தான் பதில் சொல்லும், ரோட்டில் போகிற ஒருவனுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேன். அதே போல தான் நேற்றைக்கு அவருடைய அவருடைய மரணத்தை கூட வைத்து நேற்றைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்திருக்கிறார்கள், மிகப்பெரிய கேவலமாக அதை விளம்பரப்படுத்த பார்த்துருக்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இப்படி ஒரு மனநோயாளிகளா ஒரு மரணத்தை போய் களத்தில் நின்று போராட்டம் நடத்திய ஒரு தொண்டனை பார்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவனை பார்த்து இப்படி அவர் மரணத்தை கொச்சைப்படுத்துகிறார் என்றுதான் கேவலமாக பேசினார்கள். ஒன்றிணைவோம் வா என்ற ஒரு திட்டத்தை வைத்து அரசியல் செய்கிறார் என்று சொல்லுவார். ஒன்றிணைவோம் வா என்று அவர் எல்லோரையும் வந்து கை கொடுக்குங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு முன்னாள் அமைச்சர் கூட இப்படி பேசுகிறார், ஒரு பெண் ஒரு முன்னாள் அமைச்சர் கூட நேற்றைக்கு தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு இப்படி பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கேற்பாளர்கள் இல்லாத பொழுது 3 நாட்கள் நாம் துக்கம் அனுபவித்திருக்கிறோம், கழக கொடிக்கம்பத்தில் கழக கொடி அரைக்கம்பத்தில் பறக்கிறது, நாம் தொலைக்காட்சி வாரத்தில் போக வேண்டாம் என்று நாங்களாக எங்களுக்குள் முடிவெடுத்து கொண்டு நாங்கள் தொலைக்காட்சிக்கு போகாமல் இருந்தோம். நேற்றைக்கு அந்த பெண்மணி ஒரு முன்னாள் அமைச்சர் பேசியிருக்கிறார், இதற்கு காரணம் வந்து திமுக தலைவர் தான் என்று. நான் இங்கே இருக்கிற தோழர்களுக்கு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் இந்தியாவிலே எந்த எதிர்கட்சியும் இந்த கொரோனாவிலே செயல்படவில்லை, இந்தியாவில் எந்த எதிர்கட்சியும் செயல்படவில்லை. இதை நான் சொல்லவில்லை, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்திய உளவுத்துறை கொடுத்திருக்கிற ஐபி ரிப்போர்ட்டின் அடிப்படையில்
என்ன இப்படி எல்லாமா செய்கிறார்கள் என்று சொந்த காசு என்னுடைய நண்பன் எனக்கு தெரிந்து பல நண்பர்கள் மனைவி நகையை அடக வைத்து அரிசி வாங்கி போட்டு கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன இது, இதனால் என்ன சாதிக்க போகிறோம் நாம் என்று அவர்கள் எந்த அதிமுகவின் எம்எல்ஏக்களோ, எந்த அதிமுகவினுடைய அமைச்சர்களோ, எந்த அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுக இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதிமுகவுக்கு ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். யாராவது ஒருவன் இன்றைக்கு வெளியில வந்து பொதுமக்களோடு கலந்து கொண்டு எந்த நலத்திட்ட உதவியாவது செய்திருக்கிறார்களா? தேனிக்கு என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இரண்டே நாள், இந்த 3 மாதத்தில் இரண்டே நாள் தன்னுடைய தொகுதியிலே போய் அவர் ஓபிஎஸ்ஸின் மகன் அங்கே வேலை பார்த்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை மாவட்ட செயலாளரும், பகுதி செயலாளரும், பகுதி துணை செயலாளர்களும், இளைஞரணி தோழர்களும், மாணவரணி தோழர்களும் அத்தனை பேரும் இன்றைக்கு வீதியில் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? நம்முடைய தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார், உள்ளிணைவான்ற திட்டத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்திருக்கிறார். மக்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? திமுக ஆட்சியில் இருந்தால் இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது என்று மக்கள் பேசுகிறார்கள். ஏன்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் என்றால், மார்ச் 17 தளபதியினுடைய ட்விட்டர் பக்கத்தை எடுத்து பாருங்கள், இருக்கிற கழகத்தோடு அதை முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு விஜயபாஸ்கர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்முடைய தலைவர் மார்ச் 17 சொல்லியிருக்கிறார். சட்டசபையில் எச்சரிக்கிறார், சட்டசபையை உடனே முடியுங்கள், சட்டசபையை கூட்டாதீர்கள், இங்கே வந்து முகக்கவசம் கொடுங்கள், எம்எல்ஏக்களுக்கு சானிடைசர் கொடுங்கள், முகக்கவசம் கொடுங்கள்லாம் சொன்ன பொழுது எடப்பாடி பழனிசாமி சிரித்து கொண்டு தளபதியை பார்த்து கிண்டலாக பேசினார். இன்றைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை தொலைக்காட்சியிலே அரசு பணத்தில், நம்முடைய வழிப்பணத்திலே தோன்றி முகக்கவசம் அணியுங்கள், கைகளில் சானிடைசர் கொடுங்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் அண்ணன் ஜெ அன்பழகன் சட்டசபையில் பேசுகின்ற பொழுது ஒரு முறை ஜெயலலிதாவை பார்த்து, நீங்கள் எனக்கு வந்து அகர வரிசை பட்டியலே தான் என்னை பின்வரிசையில் போட்டிருக்கிறீர்கள், முதல் வரிசையில் அன்பழகன் ஏ என்று வர வேண்டும், ஆங்கில ஆல்பாபெட்டில் ஏ என்று சொன்னால் அன்பழகன் வந்து ஏ முதல் வரிசையில் தான் வர வேண்டும், ஆனால் அவரை தூக்கி ஜெயலலிதாவினுடைய கட்டளைக்கேற்ப பின்வரிசையில் போட்டார்கள். அவர் எழுந்து சபையில் கேட்ட பொழுது ஜே அன்பழகன் என்று உங்கள் பெயர் ஜேயில தொடர்கிறது, அதனால் நீங்கள் கடைசியாக தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு ஜெயலலிதாவை சட்டசபையில் வைத்துக் கொண்டே நான் அன்பழகன் சொல்லியிருக்கிறார், இங்கே 2 ஜேக்கள் இருக்கிறோம், ஒன்று எதிரில் முதலமைச்சராக இருக்கிற ஜே, இன்னொரு இங்கே இருக்கிற ஜே அன்பழகன், இந்த ஜேவும் ஒரு நாள் பின்வரிசையில் போய் உட்கார வைக்கப்படுவார் என்று சட்டசபையிலே நேரடியாக ஜெயலலிதாவை பார்த்து சொல்லுகின்ற அந்த துணிச்சல். உங்கள் மீது வழக்கு இருக்கிறது என்ன, திரும்ப திரும்ப கேஸ் போட போறாங்க, இப்பொழுது ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னால் கூட மிக கடுமையாக அவர் சட்டசபையில எதிர்வினை ஆற்றி விட்டு வந்துவிட்ட பொழுது ஒரு அரை மணி நேரத்தில் நான் அவர் அலுவலகத்திற்கு போய் பேசினேன், நீங்கள் பாட்டு முதலமைச்சர் இப்படி பேசிவிட்டீர்கள், அவையிலே வந்து பட்ஜெட் காகிதங்களை எல்லாம் கிழித்து சபநாயகரின் மீது வீசிவிட்டு வந்துட்டீர்கள், என்ன செய்யறாரு போலீஸ் தானே, என்ன மிஞ்சி போனால் அரெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளை, பார்த்துக்கலாம், நம்ம வழக்கறிஞர்கள் நல்ல ஸ்ட்ராங்கான அட்வொகேட்ஸ் டீம் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம் என்று சிறைக்கு செல்வதை பற்றியோ, தன் மீது எந்த வழக்கு போடுவார்கள் என்பதை பற்றியோ, எத்தனை நாட்கள் சிறையிலே வைப்பார் என்பதை பற்றியோ எல்லாம் கவலைப்படாமல் அவர் வந்து பணியாற்றிய ஒரு தோழர். ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு உயிருக்கின்ற பொழுது அவரை ஒரு வழக்கில் கைது செய்கிறார்கள். 2 மணிக்கு போயோ, நான் என்ன அக்யூஸ்டாயா, நான் மாவட்ட செயலரையா, நான் வருவேன், நானே அவரை நிக்கல போய் இல்லையா என்று அந்த இன்ஸ்பெக்டரை சொல்கிறார். லுங்கியோடு அவரை கைது செய்ய காவல்துறை தலைவர் கலைஞர் எப்படி நடுவீரில் கைது செய்தார்களோ அதே போல அவர் கைது செய்ய திருப்பூர்லேருந்து வந்த போலீஸ் வந்து ஒரு உச்சி ஊழலுக்காக முதன்முதலாக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சியரெல்லாம் இன்றைக்கு கூவி கொண்டிருக்கார்கள். நாம் கேட்கிற ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பொதுவெளியில் பேசுகின்ற பொழுது கேளுங்கள், யார் திராவிட முன்னேற்ற கழகத்தான இதுவரைக்கும் இன்றைக்கு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் யாருடைய ஊழல் வழக்கை ஜெயலலிதா நிரூபித்திருக்கிறார், எந்த வழக்கை நிரூபித்திருக்கிறார், நீங்கள் போட்ட எந்த வழக்காவது உங்களால் நிரூபிக்க முடிந்ததா? நில அபகரிப்பு சட்டம் என்று ஒரு சட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்பி ஆஃபீஸ் நியமித்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு டியூட்டியே தனிப்படை அமைத்து அந்த தனிப்படையினோட டியூட்டி ஒவ்வொரு திமுகக்காரனையும் தேடி பிடித்து கைது செய்ய எஃப்ஐஆர் போட சொல்லி சொன்னான். ஒரே ஒரு உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றத்திலே இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற இந்த மக்களவையினுடைய மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருக்கிற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் அவர்கள் ஒரே வார்த்தை 4 மணி நேரம் வாதாடினார். நான் அவர் பக்கத்திலிருந்து குறிப்புகள் எடுத்து கொடுத்து அவருக்கு அந்த வழக்கில் உதவி கொண்டிருந்த பொழுது பார்த்தேன் அவருடைய வாத திறமை. அன்றைக்கு நீதிபதிகளை வியந்து போனார்கள். 4 மணி நேரம் தொடர்ச்சியாக வாதாடினார். வாதாடி விட்டு வெளியில வருகின்ற பொழுது 6 மணிக்கெல்லாம் நீதிமன்றம், 6 மணி வரைக்கும் அன்றைக்கு இருந்தது, 6:15 நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருகிறது, அந்த ஒட்டுமொத்த அந்த ஜீவோவே தப்பு என்று ஒரே வார்த்தையை தான் சொன்னார். முன்னர் இருக்கிற அரசாங்கத்தின் மீது
அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் மீது இருந்து அரசாங்கத்தின் சட்டமன்ற மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வைத்து அந்த அத்தனை காவல் அந்த தனிப்படைகளையும் அண்ணன் வில்சன் அவர்கள் கலைத்தார். ஆக இப்படி பல்வேறு விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் நான் நேற்றுக்கு நான் எப்படி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் பல பேர் ஒரு மனநோயாளி ஜென்மங்கள் எல்லாம் அவரை பற்றி நான் அவருடைய மரணத்தை கொச்சைப்படுத்தி போட்டார்களோ திமுகவை கொச்சைப்படுத்தினார்களோ, ஆனால் நான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 ட்விட்டர்களை 10 ஃபேஸ்புக் பதிவுகளை பார்த்தேன். அவரெல்லாம் ஏழை தொழிலாளிகளின் மகன்கள், ஏழை தொழிலாளி, கூலி தொழிலாளி, பிளாட்பாரத்தில் கடை வைத்திருக்கிறவர், காய்கறி விற்கிறவர், தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்கிறவர்கள், தீநகர் பகுதியில் இருக்கிற எத்தனை எத்தனை குடும்பங்களையும் அவர் வாழ வைத்திருக்கிறார். யாருக்குமே தெரியாமல் பல பேரை கான்வென்ட்டிலே பல ஆயிரக்கணக்கான பேரை ஆங்கில பள்ளிக்கூடத்திலே இங்கிலீஷ் கான்வென்ட்டில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அவர் நினைத்தால் அரசு பள்ளியிலே கொண்டு போய் அவர்களை அவருடைய செல்வாக்கை வைத்து சேர்த்திருக்கலாம். கல்லூரியில் கூட நீ லயோலாவில் படிக்கிறியா என்றுதான் கேட்பாராம். நீ எங்கே பிரசிடென்சி வேணுமா, நீ வந்து உனக்கு எந்த கல்லூரி, சென்னையில் இருக்கிற டாப் 10 கல்லூரி எந்த கல்லூரி, தான் பணம் கட்டுகிறோம் என்பதே அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கும். அவர் படிக்கின்ற பொழுது அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்று சொல்லி வெளியவே தெரியாமல் பல குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்திருக்கிறார். நான் பெயிண்டராக போயிருப்பேன், என் தந்தையோடு கூலி வேலைக்கு போயிருப்பேன், இன்றைக்கு நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், அதற்கு காரணம் ஜே அன்பழகன் தான். நான் படித்து முடிக்கிற வரை இதை உன் மகனிடம் சொல்லாது என்று ஜே அன்பழகன் அவர்கள் என் தந்தையிடத்தில் சத்தியம் வாங்கி கொண்டார் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு யாரோ ஒரு தோழர், ஒரு முகம் தெரியாத ஒரு தோழர் ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருக்கிறார். காய்கறி இருக்கிறவர்கள் யார் வந்தாலும் படிப்பு என்று அவரை தேடி வந்தவர்கள் யாரையும் நான் படிக்க வேண்டும், நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், நான் படிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் யாரையும் அவர் திருப்பி அனுப்பியதே இல்லை. நேற்றைக்கு அவருடைய உடல் குரோம்பேட்டையில் இருக்கிற மருத்துவமனையிலிருந்து கிளம்பியது நீங்கள் நினைத்து நான் நேரலையில் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பொதுமக்கள் ரோட்டில் சென்று கொண்டு வாகனங்களில் சென்று கொண்டிருந்த அத்தனை பேரும் அவருக்கு கட்சிக்காரர்களை பொதுமக்கள் ரோட்டில் வண்டியை ஓரமிடுத்தி விட்டு கையெடுத்து கும்பிட்ட காட்சிகளை நான் பார்த்தேன். எந்த கூட்டப்பட்ட கூட்டமும் கிடையாது. அவருடைய தீநகர் அலுவலகத்தின் வாசலிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டு வாசலிலே வந்து கதறி கதறி தன் குடும்பத்திலே ஒருவர் இறந்ததை போல அழுகிறார்கள். அதில் எத்தனை பேரின் பிள்ளையை அவர் படிக்க வைத்திருப்பார், அவர்தான் படிக்க வைத்தார் என்று பல பிள்ளைகளுக்கு தெரியாது. அவரிடம்தான் தன் தந்தை காசு வாங்கி தன்னை படிக்க வைத்தார் என்று தெரியாது. அவர் காசால் படித்தவர்கள் கூட ஒரு சிலர்கள் நேற்றைக்கு அவரை பற்றி தவறாக கூட போட்டிருக்கலாம். ஆனால் எந்த காலத்திலும் நான் உதவி செய்கிறேன் என்று நீ உன் பிள்ளையிடம் சொல்லாதே என்று சொல்லுகின்ற அந்த பக்குவம் நான் நீ அதே போல் கிரிக்கெட் எப்படி வந்து சென்னையில் வந்து அவர் ஜெயித்தார். ஒரு தமிம் அன்சாரி என்கிற ஒரு இஸ்லாமிய அமைப்பு கூட்டமைப்பில் இருக்கிற ஒரு மிக வலிமையான ஒரு கேண்டிடேட் தமிம் அன்சாரி, எனக்கு நெருங்க நண்பர் தமிம் அன்சாரி, களத்தில் நிற்கிறார் திருவள்ளிக்கணியில். திருவள்ளிக்கணி புழுக்க மசூத் ஜமாத் அத்தனை ஜமாத்தும் தமிம் அன்சாரியை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இவர் ஜெயிக்கிறார். தமிம் அன்சாரி தான் ஜெயிப்பார் என்று அத்தனை பத்திரிகையும் எழுதியது. ஆனால் அண்ணன் ஜே அன்பழகன் ஜெயித்தார். ஜெயித்த உடனே எப்படி ஒரு ஜெயித்தார் என்று எல்லோரும் மண்டையை பிரித்துக் கொண்டார்கள். ஒன்னே ஒன்றுதான், அந்த 5 காலம் அவர் நடத்திய அந்த கிரிக்கெட் பந்தயம் நிலவொளியிலே ஏழை மக்களுக்கு கிரிக்கெட் பந்தயம், திருவள்ளிக்கேணியில சேப்பாக்கத்தில் இருக்கிற அடித்தட்டு மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழுகிற அத்தனை குப்பங்களுக்கும் நேரடியாக சென்று அத்தனை இளைஞர்களையும் திரட்டி அவர்கள் ஒருவேளை கஞ்சா வியாபாரியாக மாறி இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பொருட்களுக்கு அடிக்டாக போயிருக்கலாம், அவர்களை எல்லாம் ஒரு தொழிற்கூடம், அவர்களுக்கு உடற்பயிற்சி கூடம் அமைத்து கிரிக்கெட் மட்டைகளை பந்துகளை இவரே போய் எங்கேயோ போய் வடநாட்டிலே போய் பேட்டு தயாரிக்கிற தொழிற்சாலைக்கே போயிட்டு அந்த பேட்டுகளை கிரிக்கெட் மட்டைகளை எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இலவசமாக கொடுத்து குழுக்களை உருவாக்கி அவர்களெல்லாம் போட்டி நடத்தி அவர்களுக்கு 5 காலம் அந்த போட்டி நடத்தியதன் விளைவாக அந்த இளைஞர்கள் எங்கள் வீட்டு அண்ணன், என் அண்ணன், அவர் ஜெயிக்க வேண்டும் என்று அன்றைக்கு வேலை பார்த்துருக்கிறார்களோ அவர் ஜெயித்திருக்கிறார். மக்களின் நாடி துடிப்பை உணர்கின்ற ஒரு அரசியல்வாதி அவர்தான், உண்மையான அரசியல்வாதி, வெற்றி பெற்ற அரசியல்வாதி. நேற்றைக்கு ரோட்டில் அவர் வாகனம் போகின்ற அவர் உடல் இருக்கிற ஆம்புலன்ஸ் போகின்ற பொழுது கையெடுத்து கும்பிட்டானே, அதுதான் வாயிலே வயிற்றில் அடித்து கொண்டு அழுதானே, அந்த 62 வயது வாழ்ந்தாலும், குறைந்த வயதில் வாழ்ந்தாலும், அவர் மந்திரியாக விட்டாலும் இன்றைக்கு மக்கள் மனதிலே சிம்மாசனத்தம் போட்டு மன்னராக உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் தளபதி அவர்களை முதலமைச்சராக்காமல் அவர் போய்விட்டார் என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. எனக்கு மட்டுமில்லை, நேற்றைக்கு நான் தந்தி தீவிலே சொன்னேன், இது ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கோ அல்லது தனிப்பட்ட மேற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ, மேற்கு மாவட்ட திமுகவிற்கோ மட்டுமே இது இழப்பு கிடையாது. 1,35,00,000 திமுக தொண்டனின் வீட்டிலுக்கும் இழப்பு இது. ஏனென்று சொன்னால்
அவர் ஒரு ரோல் மாடல், ஹீ இஸ் எ ரோல் மாடல் பொலிட்டிஷியன், ஹீ இஸ் எ ரோல் மாடல் ஜென்டில்மேன். என்னை பொறுத்த வரைக்கும் அமீர் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார், அதில் வந்து அவர் சொல்லுகிறார், நான் வந்து அரசியல்வாதி பொலிட்டிஷியன்லாம் இப்படி ஒரு பொலிட்டிஷியன் நான் பார்த்ததே இல்லை, ஒரு வெற்றி பெற்ற திரைப்படத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்று விவாதிக்கிறாராம், இந்த கோணத்தில் கேமராவை வைக்க வேண்டும், இந்த கோணத்தில் வந்து நீங்கள் கதை சொல்ல வேண்டும், நீங்கள் கதை சொல்லுகின்ற அந்த பாங்கு எனக்கு பிடித்திருக்கிறது, நீங்கள் கதை சொல்லுகிற விதம் இதை ஸ்கிரீன்ல ஸ்கிரீன் பேல கொண்டு வாங்க என்றெல்லாம் சொல்லி அவரோட படம் எடுத்திருக்கிறார். இப்பொழுது கூட அவரை வைத்து இன்னொரு படம் எடுப்பதற்காக 2-3 மாதங்களாக பேசி கொண்டு வந்திருக்கிறார். ஆக திரைத்துறையிலே ஒரு விநியோகஸ்தராக கூட அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், ரஜினிகாந்த் அவர்களின் படங்களை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் செய்திருக்கிறார். ஆனால் அந்த ரஜினிகாந்த் தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறார் என்றவுடன் முதல் கொந்தளிப்பு குரல் திமுகவிலே அவரிடம்தான் ஜே அன்பழகன் தான் சொன்னார். ரஜினிகாந்த் எச்சரிக்கிற விதமாக சொன்னார், ரஜினிகாந்த் வந்து இது நாக்கை அடக்கி பேச வேண்டும், லட்சோபு லட்சம் தொண்டர்களை ரசிகர்களை கொண்டிருக்கிற ரஜினிகாந்தை பொது வெளியிலே எதிர்த்து முதல் குரல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தது அண்ணன் ஜே அன்பழகனிடம் தான். அந்த ஆண்மை அவருக்கே உள்ள அந்த அந்த துணிவு, அது யார் எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர்கள் பல பேரிடத்திலே இவர் அண்ணனைப் போல இல்லை, நான் யாருக்குமே இல்லை என்று சொன்னால் பல பேர் மீது கோபம் கொள்ளலாம், ஆனால் நாம் உண்மையை சொல்ல வேண்டும் அல்லவா, அவருடைய வளர்ப்பு அல்லவா, அவருடைய தம்பி அல்லவா, உண்மையை தான் நான் சொல்கிறேன். தொண்டர்களின் மனதை பிரதிபலிக்கிற 2ஆம் கட்ட தலைவர் இனி யார் என்ற கேள்வி ஒவ்வொரு தொண்டனின் உள்ளத்திலும் இருக்கிறது. நீங்க வீரபாண்டியார் அன்றைக்கு பேசினார், பொதுக்குழுவில் பேசினார், செயற்குழுவில் பேசினார், வீரபாண்டியார் முரசொலிமாறன் பேசினார், வீரபாண்டியார் பேசினார், ஜே அன்பழகன் பேசினார், இப்பொழுது யார் பேசுவார்கள் நமக்காக என்று ஒவ்வொரு தொண்டனும் நேற்று நடத்துல பேசிய அத்தனை தோழர்களும் இதைத்தான் குறிப்பிட்டார்கள். அப்படி எந்த வித அவருக்கென்ற இந்த தனிப்பட்ட கோரிக்கைகளுக்காக அவர் பேசினாரா திமுகவின் செயற்குழுல, திமுகவின் பொதுக்குழுல? ஆனால் தொண்டர்களின் எண்ணத்தை பிரதிபலிப்பதற்காக, தொண்டர்களின் உணர்வை சொல்லுவதற்காக, தொண்டர்களின் பாதுகாவலர் என்று பெயர் வந்ததற்கு நிரூபித்து காட்டுகிற விதமாகத்தான் அவர் இன்னைக்கு செயற்குழுல பொதுக்குழுல பேசினார். தொடர்ச்சியாக அவருடைய நினைவலைகள், ஒவ்வொரு வழக்கு, ஒவ்வொரு வழக்கு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜூனியருடன் ஏதாவது ஒரு கற்று வந்தாலும் சரி, செய்தித்தாள்கள் ஏதாவது ஒரு செய்தி இந்த அரசுக்கு எதிராக ஆதாரப்பூர்வமாக வருது என்று சொன்னால் உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அவர் அனுப்ப வேண்டும் என்ற அவசியமே இல்லை, நான் ஏதாவது படித்தால் உடனே நான் அனுப்புவேன், உடனே ஒரு தம்ஸ்அப் விரலில் உடனே போடுவார். ஒரு தொண்டன், ஒரு சாதாரண ஒரு பகுதி கழகத்தில் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் என்ன வந்து ஒரு ஒரு தலைவர் கலைஞரை பற்றி ஒரு பாடல்களை எழுதி ஒரு கற்று மாதிரி எழுதி போடுகிறார், ஒரு வீடியோ பிட்டு தலைவர் கலைஞரோட எண்ணத்தை பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உடனே அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். 12:30 பார்க்கிறார், 12:35 தளபதிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தளபதி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, யார் இதை நல்லா பண்ணியிருக்காங்களே இந்த பாடலோடு இந்த வீடியோ எடிட்டிங்கோடு தலைவருக்கு வந்து விவசாயிகளுடைய என்ன விவசாயிகளுக்கு செய்ததை எல்லாம் வைத்து பேசியிருக்கிறார் என்று கேட்கிறார். ஆக ஒரு தொண்டன், சாதாரண ஒரு தொண்டன், கடைக்கோடி தொண்டன், ஒரு பகுதி கழகத்திலே பொறுப்பு இருக்கிறவன் ஒரு தன் சொந்த முயற்சியில் ஒரு வீடியோ எடிட் செய்து அதை போடுகிறார் என்று சொன்னால் அதை தலைவருக்கு நாலேஜ் கொண்டு போய் அதை சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம், அந்த ஒரு அடுத்த அவருடைய செயலை வந்து உட வைக்க வேண்டும், அவரை வந்து மீண்டும் வந்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னவர். இன்னும் கேட்டால் நீங்க மன தைரியத்தில் அவர் ஒரு பெரியாரின் தந்தை பெரியாரினுடைய பேரனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். தந்தை பெரியாருக்கு இருக்கிற அந்த போல்ட்னஸ், தந்தை பெரியாருக்கு இருக்கிற எதையும் எவரையும் அடித்து நொறுக்க வேண்டும் என்று நினைக்கிற, பெரியாரின் பெருந்தொன்றராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த பாங்கு, தந்தை பெரியாரிடத்திலே அவர் கொண்டிருக்கிற பற்று, அவர் சொன்ன தந்தை பெரியாருடைய கருத்துக்கள், தந்தை பெரியார் இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு வெள்ளை சட்டை போட்டிருக்க முடியாது ஜெயராஜ், நாம் இன்றைக்கு தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அரசு அதிகாரிகளாக இன்றைக்கு வந்து மிகப்பெரிய இடத்திற்கு வந்திருக்க முடியாது என்று சொன்னார். நான் மேற்கு மாவட்டத்திலே 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே சுற்றுப்பயணம் தலைமை கழகம் அறிவிக்கிறது, தனியாக எனக்கும் சகோதரர் நண்பர் தமிழன் பிரசன்னாவுக்கும் பாக்ஸ் செய்து போட்டு முரசொலியில் அறிவிப்பு கொடுக்கிறார் தலைவர் கலைஞர், சுற்றுப்பயணம் எங்களுக்கு என்று தனியாக அந்த கிட்டத்தட்ட 24 கூட்டம் வந்து நாமக்கல், ஊட்டி என்று தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களிலே வந்து தொகுதிகளிலே சுற்றுப்பயணம், ஒரு 100 தொகுதிக்கு போங்கயா நீங்க என்று சொல்லுகின்ற அந்த தலைவர் அன்றைக்கு சொன்னார், 100 தொகுதியை கவர் பண்ணி வர மாதிரி நீங்க உங்களுடைய பிரச்சாரம் இருக்கீங்கயா என்று சொன்னார். அதான்
அந்த பிரச்சார கூட்டத்தை முதன் முதலாக நான் திருவல்லிக்கேணி தொகுதியிலே தலைமை கழகம் எதேச்சாக அறிவித்ததா அல்லது எனக்கு கிடைத்த வாய்ப்பா என்று தெரியவில்லை. திருவல்லிக்கேணி கோவிலுக்கு வாசலிலேயே அந்த கூட்டம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. மாவட்ட செயலாளர் வருவதற்கு முன்னால் நான் போக வேண்டும் என்று வேக வேகமாக கிளம்பி கொண்டிருக்கிறது. வீட்டிலிருந்து அவருடைய ஓட்டுநர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். அண்ணன் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரணுன்றாங்க, உங்களை ஒரு 10 நிமிஷம் தாமதமாக வர சொல்லுகிறார், ஏனென்றால் நீங்கள் வந்து அவருக்காக காத்திருக்க கூடாது என்று நினைக்கிறார் என்று சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாகி போனது. என்ன ஒரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேண்டிடேட்டு இன்னைக்கு என்னங்க நீங்க சுற்றுப்பயணம், நான் ஒரு பேச்சாளர், சாதாரண பேச்சாளர், செய்தி தொடர்பாளர், அதெல்லாம் அடுத்து நான் கூட்டத்திற்கு வரப்போகிறேன், நீ எனக்காக அவர் காத்திருக்க கூடாது ஜெயராஜே என்று சொல்லுகிற அந்த எண்ணம். அதே போன்று நானும் போகிறேன், அவரும் வந்து இறங்குகிறார். இப்போதான் வந்தியா, இப்போதான் வந்தியா என்று என்னை கேட்டார். இப்போதான் வந்து 5 நிமிஷம் தானே ஆகுது அப்படின்னா, ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாவா அப்படின்ட்டு மேடையில் போய் உட்கார்ந்த உடனே நான் பேசுகிறேன் அப்புறமா நீ பேசு அப்படின்னா, இல்லை இல்லைண்ணா நீங்கள் கேண்டிடேட்டு, நீங்கள் வந்து நான் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா கூட்டம் கலைஞ்சிருண்ணா அப்படின்னு. என்ன சொல்கிற என் மாவட்டத்தை பற்றி உனக்கு தெரியாது இல்லை, நான் தான் பேசுவேன், நான் பேசுகிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் பேசு என்று சொன்னார். அதே போன்று அவர் பேசிவிட்டு தான் என்னை கட்டாயப்படுத்தி நான் உட்கார வைத்தான். 2 முறை எழ முயற்சிக்கிறேன். அந்த காட்சிகளெல்லாம் இணையதளத்தில் ஒரு நண்பர் எடுத்து என்னை போட்டிருந்தார். நான் எழ முயற்சிக்கிறேன், என்னை கையை கொடுத்து உட்கார வைத்து விட்டு அவர் தான் பேசிவிட்டு இப்பொழுது ஊடகத்திலே அதிரடி கிளப்புகிற அதிரடி மன்னன் சிவஜெயராஜ் பேசுவார் என்று என்னை சொன்னார். நான் பேசுகின்ற பொழுது 108 திவ்ய தேசங்கள் இருக்கிறது வைணவ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, அந்த 108 திவ்ய தேசத்திலே வந்து மீசை வைத்திருக்கிற பெருமாள் இருக்கிற ஒரே கோவில் 108 திவ்ய தேசத்திலே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்கு மட்டும்தான் மீசை இருக்கும். அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆண்மைக்காரன், மீசைக்காரன், எங்கள் பாசக்காரன் ஜெய அன்பழகன் அவர்களே என்று அவரை சொன்னேன். மிகுந்து ரசித்து சிரித்து கைத்தட்டி அஹா இந்த வாய்ப்பு, அவ்வளோ பெரிய கூட்டத்திலே நம்மை பாராட்ட வேண்டும் என்று என்னை பேசிவிட்டு வந்த உடனே என் கையில கவரை திணித்தேன். நான் கவர்லாம் வேண்டானே, உங்க நான் பேசுந்தே போடுறேன். அரை பக்கம் விளம்பரம் வேறு, மாலை முரசு மாலை மலர்ல கலர் விளம்பரம் கொடுத்திருந்தார் எனக்கு சிவஜெயராஜ் பேசுவார். நான் வேண்டாம்ண்ணா கவர் வேண்டாண்ணே அப்படின்னா, இல்லை இல்லை நீ முதல் இப்படி என்ன நீ கவர்லாம் வேணான்ற, வக்கீல் தோல்வி பண்ணிட்டுதானே உனக்கு வருமானம், எனக்கு எல்லாம் தெரியும் ஏய் என்று சொல்லி உடனடியாக அந்த கவரை என் கையில திணித்தார். அப்போ சால்வை போட்டு விட்டு கட்டி பிடிச்சிட்டு நீ பேசு, நல்ல எனக்கு குறைஞ்சது ஒரு நல்ல ஓட்டு எனக்கு சேர்த்துட்டு கொடுத்துட்டேன் இந்த ஏரியாவில் அப்படின்னாரு. இல்லைண்ணா நீங்கள் செஞ்ச பணி தானே உங்களுக்கு ஓட்டு, நான் வந்து ஒன்றுமே இல்லைண்ணே. ஆ நோ அப்படிலாம் சொல்லாத, யுவர் ஸ்பீச் இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் என்று என்னை பாராட்டினார். அப்போ அதற்கு பிறகு நான் 2-3 கூட்டங்கள் அதற்கு பிறகு பேசினேன். ஒரு கூட்டத்துக்கு அவரால் வர முடியவில்லை. வருட வருடம் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் கூட்டங்களோ அல்லது தளபதியினுடைய ஏதோ ஒரு கூட்டத்தில் என்னை அவர் நிச்சயம் சேர்த்து விடுவார். சேர்க்காவிட்ட ஜெயராஜ கேட்கலையா, ஜெயராஜ மறந்துட்டேன் என்று அந்த கூட்டம் போடுகிற ஏற்பாடு செய்கிறவர்களை கேட்பார் என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை கூட்டத்திற்கு மயிலை பகுதியில் அந்த வேலு அவர்களினுடைய பகுதியிலே ஏற்பட்ட ஒரு கூட்டத்திற்கு அவர் வர முடியவில்லை. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், என்னிடத்திலே வாட்ஸ்அப்பில் எனக்கு என் மனம் வெடித்து போகிறது, இதெல்லாம் நினைத்து சொல்லுகின்ற பொழுது சாரி அனுப்புகிறார். 5 முறை சாரி ஜெயராஜ், சாரி ஜெயராஜ், நான் எங்கேயோ இதில் இருக்க எங்கேயோ இருக்கேன், இது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் மாட்டிக்கிட்டேன், என்னால் வர முடியல, நீ பேசு அப்படின்னு என்று சொல்லுகிறார். அப்புறம் யாரோ ஒரு இடத்துல கழக தொண்டரத்தில் தொலைபேசியில் ஆண்மன செய்து ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் அந்த தொலைபேசியில் வைக்க சொல்லி என் பேச்சை காரில் கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறார். கேட்டுக்கொண்டே வந்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு 2 நாட்கள் கழித்து நான் நினைச்சாக வேறு ஒரு விஷயத்துக்காக ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணப்ப நான் ஸ்டேஜில் இல்லைன்னு நினச்சியா, உன் பேச்சை கேட்டால் தெரியுமான்னு எனக்கு அதிர்ச்சியாகி போனோம். எப்போ நான் கேட்டீங்க, நிகழ்ச்சியில் வந்துட்டு இருக்கேன். நீங்கள் அட நீ வேற நம்மால் ஒருத்தன் அமிச்சு ஸ்பீக்கரில் போட்டு கேட்டல, அருமையாக பேசினேன் அப்படின்ற ஒரு இதை நான் வந்து தலைவர் கலைஞரை பற்றி சாதனை திட்டம் வேறு சாதனை வேறு என்று வரிசையாக பட்டியலிட்டதை சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டார். அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, தலைவர் கேட்டார்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த ஸ்பீச்சை அப்படி என்று சொல்லுகின்ற அளவிற்கு மீது மிகப்பெரிய ஒரு பாசத்தை, இந்த தம்பியின் மீது தகர்க்க முடியாத பாசத்தை காட்டிய அண்ணனை இன்றைக்கு நான் இழந்திருக்கிறேன். நான் மட்டுமல்ல, அவர் மகன் ராஜா அன்பழகன், அவர் மனைவி, அவர் மகள், அந்த குடும்பமே இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் அறிக்கையில் சொன்னதை போல அவர் கழக குடும்பம்தான். அந்த குடும்பத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 1,35,00,000 தொண்டர்களும் உறுதுணையாக இருப்போம், உறுதுணையாக இருக்க வேண்டும். தலைமை கழகமும் உறுதுணையாக இருக்கும் நிச்சயமாக. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் தன்னுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் மக்கள் பணியிலே செலவிட்டு கருப்பு சிவப்பு கொடியோடு இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறார்.
அந்த அவர் விதைக்கப்பட்டவர் ஆலமரமாகத்தான் விதைக்கப்பட்டிருக்கிறார், ஆழம் விழுதாகத்தான் விதைக்கப்பட்டிருக்கிறார். பல அன்பழகன்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் உருவாக்கி இருக்கிறார். அவரின் நினைவுகளோடு அவரின் வழி நடப்போம். அவர் என்ன நினைத்தாரோ, எப்படி ஒரு முரட்டு பக்தனாக, முரட்டு தலைவனாக, முரட்டு தொண்டனாக, உண்மையான ஒரிஜினல் திமுக காரனாக வாழ்ந்து மறைந்தாரோ, நாம் ஒவ்வொருவரும் அப்படி ஒரிஜினல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக நாம் வாழ்ந்து தலைவருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவருடைய நினைவுகளோடு நாம் நன்றி செய்ய வேண்டும். நம்முடைய அவருக்கு நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். ஏதாவது அண்ணன் ஜெய அன்பழகனுக்கு என்று நீங்கள் விரும்பினாலோ அல்லது பார்த்து கொண்டிருக்க தோழர்கள் விரும்பினாலோ ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். தளபதி அவர்கள் முதலமைச்சராக முதலமைச்சர் நாற்காலியிலே உட்காருகிற அந்த நாள், MK ஸ்டாலின் என்னும் நான் என்று அவர் உச்சரிக்கிற அந்த நொடியிலே அந்த அரங்கத்திலே அண்ணன் அன்பழகன் வந்து நிற்பார் என்று சொல்லி இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அத்தனை தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி என்னுடைய புகழ் காணிக்கையை அண்ணன் ஜெய அன்பழகனின் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.